ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து நேற்றுக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ. குண்டேரி பள்ளமான வந்து ஃபுல்லாக நம்பிடுச்சு, தண்ணியும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, வெள்ள அபாய எச்சரிக்கையும் விட்டுட்டாங்க. வெடிய வெடிய செம்ம மழை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, தீபாவளி அன்றைக்கி நைட்டு வந்து கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணிங்கும்போது மழை ஸ்டார்ட் ஆனது. விடிய விடிய பயங்கரமான அதிகமாக மழை வந்ததுனால டேம் சூப்பராக நம்பி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இது வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிற சைடு கிடையாது, இது வந்து டேமோட ஃபுல் வியூ. இது எங்கேனா இந்த மலையிலலாம் மழை மேலே இருக்க மலையில் வந்து மழை பெய்யும்போது அந்த தண்ணி டைரெக்டாக இந்த டேமில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த டேமை பற்றி ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் மேலேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த டேம் நம்புறதுனால தான் வந்து இந்த டேமை சுற்றி இருக்கிற விவசாய நிலங்கள் வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கான காரணம். இங்கேருந்து தான் பாசனத்துக்கு வந்து தண்ணியை வந்து திருப்பி விடுறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஹிடன் ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட, ஏன்னா இங்கே நிறைய மூவிஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய அளவில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் கிடையாது. இந்த அணைக்கு வந்து தண்ணி குன்றி, கடம்பூர், மல்லிகைதுர்கம் இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து தான் வருது. ஸோ அங்கே வந்து வெடிய வெடிய பயங்கரமாக மழை பெஞ்சுது, அதனால் இந்த டேம் வந்து சீக்கிரமாகவே நம்பிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ரொம்ப ஓவர் ஃப்ளோவாக ஆகிட்டுருக்கு. இதனால் பக்கத்தில் இருக்கிற வினோப நகர், கொங்கர்பாளையம், வாணிபுத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் இன்னும் வந்து அதில் அந்த தண்ணி போகிற பகுதிகளில் ஃபுல்லாக வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அண்ட் வந்து மக்கள் வந்து எதுக்காகவும் அந்த தண்ணி போகிற அந்த பள்ளத்துக்குள்ளே ஆடு மேய்க்கிறது, நார்மல் டைமில் ஆடு மேய்க்கிறது, அந்த துணி துவைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இதுக்கெல்லாம் பள்ளத்துக்குள்ளே இறங்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க.